السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. فأعوذ بالله من الشيطان الرجيم، وما نرسل بالآيات إلا تخويفا. فقال رسول الله صلى الله عليه وسلم: بين يدي الساعة موتان شديد وبعده سنوات الزلزال. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. அன்பு நிறைந்த சகோதரர்களே, அண்மையில் கடந்த திங்கட்கிழமை இந்த ஆண்டு 6/2/2023 அன்று துருக்கியிலும் துருக்கியினுடைய எல்லைப்புறத்திலே அமைந்திருக்கக்கூடிய சிரியாவினுடைய சில மாகாணங்களிலும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு அது ரிக்டர் அளவுமானியில் 7.8 என்கிற அளவில் அதிகபட்ச பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மிக உக்கிரமான ஒரு நிலநடுக்கம் 2 நாடுகளிலும் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து சற்று முன் வெளிவந்திருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய செய்தியின் அடிப்படையில் சுமார் இதுவரை 17,000 பேர் உயிரிழந்திருக்கக்கூடும் என்கின்ற செய்தி சற்று முன்பு வந்திருக்கிறது. உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் இருந்தும் மீட்பு பணியை மேற்கொள்வதற்கு இராணுவ வீரர்கள் சென்றிருக்கிறார்கள், ஸ்பெஷலிஸ்டுகள். இந்தியாவில் இருந்து இடிபாடுகளுக்கிடையிலே சிக்கியிருக்கக்கூடியவர்களை மீட்பதற்கு மோப்ப நாய்கள் உட்பட சக்தி வாய்ந்த வல்லுநர்களும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல துருக்கி நாட்டினுடைய ஆட்சியாளர் எர்துகான் அவர்கள் மக்களுக்கு முன் ஆற்றிய உரையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார், அல்லாஹ் நாடியதுதான் நடக்கிறது, அவனுடைய சக்தியை மீறி எதுவும் நடப்பதில்லை. அல் ஜசீராவினுடைய வாசகம் 60,000 பேர் மீட்பு பணியிலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். 10 மாகாணங்களிலே 3 மாதங்களுக்கு அவசர நிலை நெருக்கடி நிலை பிரகடனம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படி சொல்லிவிட்ட எர்துகான் அவர்கள் கூறுகிறார், இன்ன அஜதல் கத்தலல் கத்தல ஜில்சால், இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 9,750 என்று அவர் சொல்லி முடித்து சற்று முன்பு 17,000 என்று தகவல் வந்திருக்கிறது. அதேபோல 1 மில்லியன் அளவிலே மக்கள் இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் ஒரு தகவல் கூறுகிறது. சுமார் 10,000 இல்லங்கள் இதிலே முழுமையாக தகர்ந்து போயிருக்கலாம் என்றெல்லாம் செய்திகளை வெளியிடக்கூடிய ஊடகங்கள் எர்துகான் அவர்களுடைய ஒரு வாசகத்தையும் சேர்த்து வெளியிடுகிறார்கள். துருக்கி மக்கள் சிதைந்து போய்விட்ட தங்களுடைய இல்லங்களை சீரமைப்பதற்கு 1 பைசா கூட, 1 பணம் கூட, துருக்கி நாட்டினுடைய 1 பணம் கூட சொந்த காசிலே அவர்கள் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வெகு விரைவாக, அதிகபட்சம் 1 வருடத்துக்குள்ளாக முழுமையாக இதனுடைய பாதிப்பில் இருந்து நாம் மீண்டு வந்து விடுவோம், யாரும் கலங்க வேண்டாம் என்று மக்களுக்கு அவர் களத்தில் நின்று ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அங்கே அந்த பூகம்பத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் கடும் குளிர் காரணமாக தங்குவதற்கு இல்லம் இல்லாமல் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் அந்த சோதனையான நேரத்திலும் கூட உள்ள யுசீபனா இல்லாமா கதவல்லாஹுலனா, அல்லாஹ் நாடியதுதான் நடந்தது என்கிற வாசகத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும், சோதனையான அந்த நேரத்திலே அல்லாஹ் அக்பர் என்கிற தக்பீர் முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருந்தார்கள் என்றும் நாம் செய்திகள் வழியாக பார்க்கின்றோம், கேள்விப்படுகின்றோம். இந்த சூழ்நிலையில் அடிப்படையான சில கேள்விகள் நமக்கு முன்னால் இருக்கின்றன. முதலாவது கேள்வி, இப்படி ஒரு பூகம்பம் வரும், இப்படி ஒரு நிலநடுக்கம் வரும் என்று
விஞ்ஞானிகள் முற்கூட்டியே எச்சரித்திருந்தார்கள் என்பது ஒரு கருத்து. அப்படி எச்சரித்திருப்பதற்கான சான்றுகள் ட்விட்டர் பக்கத்திலே காணப்படுகின்றன. எச்சரித்திருக்கலாம், ஆனால் அரசு எப்படி முற்கூட்டியே அதை மக்களை பாதுகாப்பதற்கு என்னதான் செய்திருக்க முடியும்? இதில் இன்னொரு கதை ஒன்று சொல்கிறார்கள். இஸ்ரேல் செயற்கையாக ஒரு பூகம்பத்தை, ஒரு நிலநடுக்கத்தை துருக்கி நாட்டிலே ஏற்படுத்துவதற்கு தங்களுடைய விஞ்ஞான உத்தியை அது பயன்படுத்தியிருக்கிறது, தன்னுடைய ஆராய்ச்சி புத்தி அதில் அது காட்டியிருக்கிறது. அதனால் இவ்வளோ பெரிய சேதம் துருக்கிக்கு ஏற்பட்டு விட்டது. ஏனென்றால் இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் ஆகாது, தன்னுடைய தனக்கு ஆகாத நாடுகளை இப்படி ஒரு செயற்கையான நிலநடுக்கத்தின் மூலம் இஸ்ரேல் வீழ்த்தியிருக்கிறது என்று ஒரு கதை ஒன்றை அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். சில யதார்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே தத்துவார்த்த அடிப்படையில் தன்னுடைய எதிரி நாடுகளை வீழ்த்த வேண்டும் என்று எல்லா நாடுகளும் நினைக்கும். ஆனால் இது விஞ்ஞானபூர்வமாக இப்படி செய்ய முடியுமா, செயற்கையான ஒரு நிலநடுக்கத்தை ஏற்படுத்த முடியுமா என்று கேட்டால் நிச்சயம் ஏற்படுத்த முடியாது என்பதுதான் இன்று வரைக்கும் விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய திட்டவட்டமான முடிவு. ஒருவேளை எப்படி ஏற்படுத்த முடியும் என்பதை நாம் வாதத்துக்கு ஒத்துக்கொண்டு பேசினாலும் துருக்கியை விடவும் இஸ்ரேலுக்கு ஆகாத ஒரு நாடு உலகத்திலே இப்போது உண்டென்றால் ஈரானும் கத்தாரும் தான். ஏன் அதை கத்தாரிலும் ஈரானிலும் அதை செயல்படுத்தியிருக்க கூடாதா இஸ்ரேல்? அண்மையில் இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு, ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு, ஈரான் தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மலைகளுக்கு கீழே பாதாள தளங்களை அமைத்து இராணுவ விமானங்களையும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களையும் அங்கே வைத்திருக்கிறது என்று ஒரு செய்தி குறிப்பு ஒன்று இருக்கிறது. அந்த இடங்களில் எல்லாம் நிலநடுக்கத்தை ஏற்படுத்தத்தானே செய்திருக்கலாம், ஏன் அப்படி செய்யவில்லை என்பது ஒரு கேள்வி. அதற்கடுத்தபடியாக கைகளையும் கால்களையும் நீண்ட நாட்களுக்கு கட்டி போட்டு சரியான உணவை ஒருவனுக்கு கொடுக்காமல் திடீரென்று அவனை உருட்டுக்கட்டையால் தாக்கினால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் பாலஸ்தீனத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு ஒழுங்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காமல், டிரைனேஜ் வசதி இல்லாமல், ஒழுங்கான மருத்துவ வசதி செய்து கொடுக்காமல் இஸ்ரேல் இந்த மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. அந்த பாலஸ்தீன் மக்களிடமிருந்து உருவாகி வந்திருக்கக்கூடிய ஹமாஸ் போராளிகளை இஸ்ரேலால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஹமாஸிடம் இதுவரைக்கும் இஸ்ரேல் தோற்றுக்கொண்டு தான் இருக்கிறது. ஏன் ஹமாஸுக்கு எதிராக இந்த விஞ்ஞான உத்தி அது பயன்படுத்தியிருக்க கூடாதா? தன் ஆயுள் முழுக்க இஸ்ரேலுக்கு எதிரான ஃபத்துவாக்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தார் மறைந்த இஸ்வல் கர்தாவி அவர்கள். அந்த கர்தாவி அவர்கள் யூதர்களுடைய கொலைப்பட்டியலிலே முதல் இடத்திலே இருந்தார். ஏன் கர்தாவியை இஸ்ரேல் குறை செய்திருக்கலாமே, ஏன் இயலவில்லை? எல்லா நாடுகளைப் போல இஸ்ரேல் ஒரு நாடு, அவ்வளவுதான். அது தன்னை சுற்றி மாய கற்பனைகளை வளர்த்து உலக நாடுகளை அச்சுறுத்துகிறது, அல்லது மக்கள் மத்தியிலே தேவையில்லாத அச்சத்தை தன் மீது ஏற்படுத்துவதற்கு அது முனைகிறது என்கிற கதை அன்றி வேறு கதை இதற்கு பின்னால் எதுவும் கிடையாது. இஸ்ரேல் ஒன்று வீழ்த்த முடியாத நாடுமல்ல, இஸ்ரேல் ஒன்றும் மாயாவி அல்ல, இஸ்ரேல் ஒன்றும் வல்லரசு நாடும் கிடையாது. ஹமாஸிடம் பலமுறை தோற்று போன ஒரு நாடு தான் இஸ்ரேல். எனவே அந்த பூச்சாண்டி எல்லாம் நாம் நம்பிக்கொண்டிருக்க தேவையில்லை என்பதை நான் தொடக்கத்திலே வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றேன். அதற்கடுத்தபடியாக இதுபோன்ற இந்த நிலநடுக்கங்கள் அல்லது இந்த பேரழிவுகள், இயற்கை சீற்றங்கள் என்று தமிழிலே சொல்லுகிறோம் அல்லவா, அந்த இயற்கை சீற்றங்கள் வருகின்ற போது இது எப்படி பார்ப்பது, அதனுடைய இஸ்லாமிய பார்வை என்ன, இது உண்மையில் அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தண்டனையா, இதை ஒரு விஞ்ஞானபூர்வமாக பார்ப்பதா அல்லது ஆன்மீக அடிப்படையிலே பார்ப்பதா என்கிற குழப்பம் ஒவ்வொரு முறையும் மக்களுக்கு வரத்தான் செய்யும். அதைத்தான் இப்போது நாம் திருக்குறானின் ஒளியில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழிகளின் வழியில் நாம் பார்க்கவிருக்கிறோம். முதலாவது, அல்லாஹ் நுண்ணறிவு திறன் மிக்கவன், ஹக்கீம், அலீமுன் ஹக்கீம், அசீசுன் ஹக்கீம் என்று அல்லாஹ் தன்னைத்தானே புகழ்கின்ற பல வசனங்கள் அருள்மறையாம் திருக்குறானிலே இருக்கின்றன. ஹக்கீம் என்றால் எந்த செயலையும் ரொம்ப நுட்பமாகவும் நேர்த்தியாகவும் வெளியிலே தெரிய மக்களுக்கு தெரியக்கூடிய காரணம் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் அந்தரங்கத்திலே ஆழமான ஒரு காரணத்தை வைத்தும் ஒரு காரியத்தை நடத்துகின்றவன் தான் ஹக்கீம், நுண்ணறிவு திறன் மிக்கவன். இதில் யாருக்கும் எந்த மாற்றுக்கருத்தும் இருக்க தேவையில்லை.
தன்னை பற்றி அருள்மறையாம் திருக்குறான் இல்லை அப்படி இறைவன் புகழ்ந்து கொண்டிருக்கிறான் பல வசனங்களில். முதலாவது, இது போன்ற நிலநடுக்கங்கள் மனித சக்திக்கு அப்பாற்பட்டவை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஆயாத்துல்லா என்று இதற்கு பெயர். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், நிலநடுக்கம், இவைகளெல்லாம் ஆயாத்துல்லா. ஆயாத் என்றால் என்ன பொருள்? மனிதனுடைய ஆற்றலுக்கு துளி அளவுக்கு கூட இடமளிக்காத மனித சக்தி கொண்டு முழு மனித சமுதாயம், விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை நடத்த முற்பட்டாலும் அது நடக்காமல் வேறொன்று நடக்கிறது அல்லவா, அதுதான் ஆயாத்துல்லா. அந்த வேறொன்று என்பது அல்லாஹுவின் செயல். சுனாமியை தடுக்க முடிந்ததா? இந்த நிலநடுக்கத்தை தடுக்க முடிந்ததா? கோவிடை தடுக்க முடிந்ததா? அதை ஒரு கற்பனை என்றும் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒன்று என்று பார்த்த மாத்திரத்திலேயே புரியக்கூடிய ஒன்றுதான் ஆயாத்துல்லா என்று பெயர். இவைகளெல்லாம் அல்லாஹினுடைய சான்றுகள். அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய வலிமையை மனித சமுதாயத்துக்கு உணர்த்துவதற்கு இதுபோல செய்கிறான் என்கிறார்கள் அல்லாமா எகிப்து நாட்டினுடைய புகழ்மிக்க பேரறிஞர் ஷாராவி அவர்கள். காலையில் எழுகிறீர்கள், பழு துளக்குகிறீர்கள், பேப்பர் படுக்கிறீர்கள், கடைக்கு போகிறீர்கள், அன்றாடமாக இறைவனுடைய கோடான கோடிய பாக்கியங்களையும் அருள்களையும் அனுபவித்துக் கொண்டு யதார்த்தமாக அவற்றை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்று உணரவே நீங்கள் மறுக்கிறீர்கள் எனும்போது பேராற்றல் மிக்க பேரன்பாளன் அல்லாஹ் அந்த அருளை உங்களுக்கு உணர்த்த சற்று நேரம் உங்களிடமிருந்து அந்த அருளை பறிக்கிறான். பூமியை நாம் தொட்டிலாக அமைத்தோம், வல் அருளா ஃபரஷனாக ஃபனேமல் மாஹிதூன் என்று சொல்கிறானே, பூமியை மனித சமுதாயம் வாழ்வதற்கு வசதியாக நாம் விரித்தோம் என்று அந்த விரிப்பை கொஞ்சம் சுருட்டுகிறான். உடனே மனித உலகம் ஆடி போகிறது. மீட்பு படைகள் உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் இருந்தும் விரைகின்றன, மோப்ப நாய்கள் விரைகின்றன. கனப்பொழுதிலே பல்லாயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான கோடிகள் இழப்புக்கு ஆளாகிவிட்டன. 17,000 பேர் மரணித்து விட்டார்கள் என்று இந்த நிமிடம் வரை தகவல்கள் வருகின்றன. அப்படியானால் அந்த பூமி தட்டையானது என்று இறைவன் விரித்து தந்தான் அல்லவா, அதை மனித சமுதாயம் மறந்துவிட்டு இயல்பாக நடைபோட தொடங்குகின்ற போது பூமியினுடைய எந்த பாகத்திலாவது மனித சமுதாயம் உணர்வதற்காக சில அசைவுகளை இறைவன் கொடுக்கிறான். இது முதலாவது பார்வை. அடுத்தபடியாக மனிதனுடைய பலகீனத்தை உணர்த்துவதற்கு, ஏன் விஞ்ஞானிகள் இன்றைக்கு செயற்கையாக மனிதனை நாங்கள் உற்பத்தி செய்கிறோம், செயற்காக கருத்தரிக்க வைக்கின்றோம், செயற்கை மழையை பொழிய வைக்கின்றோம் என்றெல்லாம் இறைவனுடைய ஆற்றலோடு போட்டி போட்டு ஜெயித்து விட்டதாக அறிவிக்கின்றார்களே, அந்த மொத்த அறிவாற்றல் மிக்க விஞ்ஞானிகளுக்கும் அவருடைய பலவீனத்தை இறைவன் உணர்த்துகிறான். உன்னால் முடியுமா இந்த பூகம்பத்தை, நிலநடுக்கத்தை தடுத்து நிறுத்த, இந்த உயிரிழப்பை தடுத்து நிறுத்த உன்னால் இயலுமா என்று இறைவன் மனிதனுடைய பலவீனத்தை, அவன் அறிவின் மீது அவனுக்கு ஒரு ஆணவம் இருக்கும், நாம் பெரிய ஆற்றல் மிக்கவன், அந்த பெருமையை ஆணவத்தை அடக்கி ஒடுக்குகிறான். சில நிமிடங்கள் இன்னும் பாருங்கள், இன்னும் ஒரு வருடம் ஆகும் இதை கட்டி எழுப்புவதற்கு என்று மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார். ஒரு சில நிமிடங்களின் அசைவு ஒரு வருடத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது எனும் பட்சத்தில் இது மனிதனுடைய பலவீனமே அன்றி வேறென்ன, இதை உணர்த்தத்தான். மூன்றாவது காரணம், பாவிகள் குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு. பூமியிலும் கடலிலும் குழப்பங்கள் தலை தூக்குகின்றன. பிமா கசபத் ஐதின் நாஸ், மனிதர்கள் தங்களுடைய கரங்களால் செய்துவிட்ட குற்ற செயல்களுக்காக. லாலிக்கே பிமா அசௌவக்கானு யாழ்த்ததுன், வரம்பு மீறியதன் காரணமாக அவர்களை நாம் தண்டித்தோம் என்று அருள்மறையாம் திருக்குறான் இதற்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்து மக்கள் ஏன் தண்டிக்கப்பட்டார்கள் என்பதற்குரிய காரணத்தை சொல்லுகிறான். குல்ஹுவல் காதிரு அலாய பாச ஆலைக்கும் ஆதாபமின் போக்கிக்கும் உமின் தகத்திய அருஜுரிக்கும், காலுக்கு கீழிருந்தோ தலைக்கு மேலிருந்தோ உங்களுக்கு தண்டனையை தருகின்ற ஆற்றல் இறைவனுக்கு உண்டு என்று இறைவன் உணர்த்துகிறான். இப்படியெல்லாம் மனிதன் பகிரங்கமாக தவறுகளை செய்கிற போது, குற்றச் செயல்களை நியாயப்படுத்தப்படுகின்ற நிலைக்கு மனிதன் வருகின்ற போது கொஞ்சம் தண்டித்து பார்க்கலாம் என்று இறைவன் மனித சமுதாயத்தை தண்டிக்கிறான். அதன் மூலம் அவர்கள் அந்த தப்பிலே இருந்து, இந்த குற்றத்திலே இருந்து மீண்டு இறைவனை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதற்காக இது ஒரு காரணம்.
பல காரணங்கள் இது ஒன்று, இது மட்டுமே காரணம் அல்ல. அதற்கடுத்தபடியாக மூமின்களை, இறை நம்பிக்கையாளர்களை அச்சுறுத்தி அவர்களை தௌபாவை நோக்கி ஈர்ப்பதற்கு, தௌபா செய்வதற்கு செய்ய வேண்டிய உணர்வை மக்களிடத்தில் ஏற்படுத்துவதற்கு ஒரு அச்சுறுத்தலாக இறைவன் இதை அனுப்புகிறான். அருள்மறையாம் திருக்குறள் சூரா இஸ்ரா என்கிற பனி இஸ்ராயல் என்கிற 17வது அத்தியாயத்தில் 59வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், ஒமா நுருசிலுபில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா, இது போன்ற இந்த சான்றுகளை நாம் அச்சுறுத்துவதற்காக வேண்டி அன்றி வேறதற்கும் நாம் அனுப்பவில்லை. அச்சுறுத்தத்தான் நாம் அனுப்புகிறோம். யாரை அச்சுறுத்த? இறை நம்பிக்கையாளர்களை அச்சுறுத்த, உயிரோடு இருப்பவர்களை அச்சுறுத்த. இறந்து போனவர்களை இனிமேல் அச்சுறுத்த முடியாது. இதனால் பாதிக்கப்பட்டவர்களை இனிமேல் தௌபா செய்வதற்கான அவகாசம் அவர்களுக்கு முடிந்துவிட்டது. இருக்கக்கூடியவர்கள் தௌபா செய்வதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பு தருகிறான், மிரட்டி ஒரு வாய்ப்பு தருகிறான். உனக்கு இந்த நிலை, அவனெல்லாம் இறந்து விட்டான், உனக்கு இந்த நிலை வரவில்லை, நீ தப்பித்து விட்டாய், மரியாதையாக தௌபா செய்து மீண்டு விடு என்று தௌபா செய்ய வைப்பதற்கு இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு என்றும் பார்வை இதன் மீது நாம் வைக்க முடியும். எல்லாவற்றையும் தாண்டி பார்த்தால் அருள்மறையாம் திருக்குறளை அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, அசான் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருலக்கும் வஅசான் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ருலக்கும் வல்லாஹு யஅலமு வஅந்தும் லா தஅலமூன். நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம், அதிலே நன்மை இருக்கலாம். நீங்கள் ஒரு நன்மை என்று கருதலாம், அதிலே தீமை இருக்கலாம். உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இதில் என்ன தீமை? துருக்கி நாடு பொருளாதாரத்திலே இப்போது தேவையுடைய நாடாக இருக்கிறது. பிற நாடுகளின் உதவி அதற்கு தேவைப்படுகிறது. ஒரு வளமான நாடு, சந்தேகம் கிடையாது. அதனால தான் பொதுமக்கள் ஒரு காசு கூட நீங்கள் செலவு பண்ணக்கூடாது, உங்களுடைய வீடுகளை மீண்டும் கட்டி எழுப்ப எல்லாவற்றையும் அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும் என்று அவர் நம்பிக்கை ஊட்டுகிறார். மக்களோடு மக்களாக வந்து நிற்கிறார். வளமான நாடு, அதில் சந்தேகம் இல்லை. அப்படியானால் அது துருக்கிக்கு தீமை என்று நாம் நினைக்கிறோம், அதிலே ஏராளமான நன்மை இருக்கலாம். என்ன நன்மை? காத்திருந்து பார்த்தால் நமக்கு புரியும். ஏனென்றால் இறைவனுடைய நுண்ணறிவு திறன் அப்படிப்பட்டது, இறைவனுடைய ஆற்றல் அப்படிப்பட்டது. இந்த ஒரு நபிமொழி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த நபிமொழியை கேட்டுவிட்டால் அது தண்டனை என்று நாம் யாருமே சொல்ல மாட்டோம். ஆனால் அது தண்டனையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் மறுக்கவில்லை. தண்டனை தான் என்று ஃபிக்ஸ் பண்ண முடியாது. தண்டனை தான், துருக்கி மக்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுத்துட்டான் என்று நாம் வாய் திறந்து பேசுவதாக இருந்தால் எதுக்கு தண்டனை? எந்த பாவத்துக்கு தண்டனைங்கிறதையும் நம்ம தான் சொல்லணும். நம்ம எப்படி முடிவு பண்ணுறது தண்டனை என்று? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபு மூசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், அபு தாவூதில் இருக்கிறது, உம்மத்தி ஹாதிஹி உம்மத்தும் மர்ஹூமா, என் இந்த சமுதாயம், இந்த என்னுடைய சமுதாயம் அன்பு காட்டப்படுகின்ற சமுதாயம், இறைவனுடைய ரஹமத்தை பெற்ற ஒரு சமுதாயம். லைசா அலைஹா அதாபுன் ஃபில் ஆகிரா, மறுமை நாளில் இந்த சமுதாயத்துக்கு அதாப் என்பது இல்லை. மிகப்பெரிய அதாபெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த சமுதாயத்துக்கு. மாறாக அந்த சமுதாயம் ஏதாவது தவறுகளை செய்யும் பட்சத்தில் அதாபுஹா ஃபித்துன்யா, இந்த உலகத்தில் அதனுடைய அதாபை கொடுக்கிறான். அல் ஃபிதன் ஜலாசில் வல் கத்தில், அவர்களுக்கிடையில் நடக்கின்ற படுகொலைகள், குழப்பங்கள், அதனால் வருகின்ற படுகொலைகள், நிலநடுக்கங்கள், இவையெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் உலகத்தில் கொடுக்கிற தண்டனை. உலகத்தில் அல்லாஹ் தண்டனை கொடுக்கிறான். ஏன் தண்டனை கொடுக்கிறான்? அந்த சமுதாயத்தின் மீது கொண்ட அன்பினால் தண்டனை கொடுக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கோபப்பட்டு தண்டனை கொடுக்கல, அன்பு கொண்டு தண்டனை கொடுக்கிறான். நம்முடைய வீட்டிலே பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்து விடுகிறார்கள், கண்ணாபின்னா அடிக்கிறோம், திட்டுகிறோம். ஏன்? இதைவிட பெரிய தவறு செய்து சமுதாயத்தில் அதனுடைய மரியாதை குலைந்து போய்விடக்கூடாது என்பதற்காக. நம்முடைய வீட்டில் ஏதாவது தவறுகள் நடந்துவிட்டால் நாம் கண்டிக்கிறோம், சுற்றி வளைத்து கண்டிக்கிறோம். எதற்கு? பெரிய சிக்கலை போய் மாட்டிக்கொண்டு அவமானப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. அதே போல எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்தின் மீது கொண்ட அன்பின் காரணமாகத்தான் நிலநடுக்கத்தை கொடுக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதாபு ஹாஃபி துன்யா அல் ஃபிதன் வஸ்ஸலாஸில் வல் கத்ல், உலகத்தில் கொடுக்கப்பட்டது உம்மத்து மர்ஹூமா என்று சொல்லிவிட்டு, இறைவனின் அன்பை பெற்ற சமுதாயம் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லி காட்டுகிறார்கள்.
மொத்தத்தில் இது இப்படித்தான் என்று நாம் அதை வரையறுக்க முடியாது. அதே போல சரி, இது குற்றவாளிகள் இருப்பார்கள், அதனால தண்டனை கொடுக்கப்படுது. சில குற்றமே செய்யாத மக்களும் இதில் பாதிக்கப்படுகிறார்களே, அது எப்படி? அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்கிறார்கள். பாருங்கள், உம்மு சலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்னத் அஹ்மதில் இருக்கிறது, இதா தஹரத்தில் மஆசி ஃபி உம்மத்தி அம்மஹுமுல்லாஹு பிஆதாபி மின் இந்தி, என் சமுதாயத்திலே குற்றங்கள் பெருகி விடுமானால், பகிரங்கமாக நடக்குமானால் எல்லாருக்கும் அல்லாஹ் தண்டனை கொடுப்பான். அப்போ நான் கேட்டேன், அமா ஃபீஹிம் யௌமைதின் உனாசுன் சாலிஹூன், அந்த கூட்டத்தில் நல்லவர்களும் இருக்கத்தானே செய்வார்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆமா நல்லவங்களும் இருக்கத்தான் செய்வாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன செய்யப்படும் கேட்கிறார்கள். அன்னை உம்மு சலமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஸீபுஹும் மா அஸாபன்னாஸ், எல்லாருக்கும் வர்றது மாதிரி தான் தண்டனை அவங்களுக்கும் வரும். சும்மா யஸீரூன இலா மக்ஃபிரத்தி மினல்லாஹி வரிதுவான், அல்லாஹ்வுடைய திருப்தி அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கி அவர்கள் கொண்டு செல்லப்படுவார்கள். சும்மா யுஆஸூன அலா நியாத்திஹிம், வேறு சில ஹதீஸ்கள் இப்படி வருது, அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்ப எழுப்பப்படுவார்கள். நல்லவனாக இருந்தால் நல்லவன், கெட்டவனாக இருந்தால் கெட்டவன் எழுப்பப்படுவார்கள். அப்படியானால் தண்டனையாக இருக்கக்கூடும், அதே நேரத்தில் இது அருள் வளமாகவும் இருக்கக்கூடும். யாருக்கு தண்டனை, யாருக்கு அருள் வளம், அதை நுண்ணறிவு திறன் மிக்க ஹக்கீமுன் அசீசுன் ஹக்கீம் அலீமுன் ஹக்கீம் அந்த ரப்பு தான் நன்கறிந்தவனாக இருக்கிறான். இன்னொரு ஹதீஸையும் நான் பார்த்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சலமத்து பின் நுஃபைல் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகிறார்கள், குன்னா ஜுலூசன் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்தோம். அப்போது பெருமானார் சொன்னார்கள், பைன யதை ஸாஅதி, கியாமத்து நாளுக்கு முன்னால், மௌத்தானுன் ஷதீதுன், கடுமையான மரணங்கள் நிகழும். மௌத்தான், மௌத் என்பது மரணம், மௌத்தான் என்று அலிஃபு நூனு சேரும்போது அது கூடுதலை காட்டுகிறது. ரப்பு இறைவன், ரப்பை சார்ந்தவன், ரப்பையே நெருங்கி இருப்பவன் ரப்பி என்று சொல்வதில்லை, ரப்பானி என்று சொல்லுவோம். ரப்பானி என்றால் ரப்பை சார்ந்திருப்போம், ரப்பானி யூன் குன் ரப்பானி ஈன். அப்புறமா மௌத்தான் அலிஃபு நூனு சேரும்போது கூடுதல் என்கிற அர்த்தம் கிடைக்கிறது. ரப்பா மௌத்தான் ஷதீதுன், கடுமையான மரணங்கள் ஏற்படும். ஒபாதஹு சனவாத்து ஜில்ஸால், அதன் பிறகு நிலநடுக்கத்தின் ஆண்டுகள் வரும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலில் மரணத்தின் அதிகமான மரணங்கள் நிகழும், வழக்கத்துக்கு மாறாக கூடுதலான மரணங்கள் நிகழும், அதன் பின்னர் வருகின்ற ஆண்டுகள் நிலநடுக்கத்தின் ஆண்டுகளாக இருக்கும். இப்போ கோவிடில் எக்கச்சக்கமான மரணங்கள் வந்தன, தினந்தோறும் எத்தனை பேர் இறந்தார்கள் என்று தகவல்கள் வந்து கொண்டே இருந்தன. உலகம் தெளிவிய அளவுக்கு வீட்டை பூட்டி கொண்டு உட்கார்ந்தவர்களுக்கெல்லாம் கோவிட் வந்துச்சு. இப்போது நிலநடுக்கத்தின் ஆண்டு என்று நாம் அதை பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். முஸ்னத் அஹ்மதில் இந்த ஹதீஸு இருக்கின்றது. இன்னொரு ஹதீஸு, இன்னொரு செய்தி, அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், வகத் யஅதுனுல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா லில் அர்தி ஃபி பஅதில் அஹ்யானி பி தனஃபுஸ், பூமிக்கு அல்லாஹு தஆலா சில நேரங்களிலே மூச்சு விடுகின்ற அனுமதியை கொடுக்கிறான். ஃபதஹதுது ஃபீஹ ஸில்ஸாலுல் இஸாம், பூமி மூச்சு விடுகின்ற போதுதான் பெரும் நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன. ஃபயஹதுது மின் தாலிகல் இபாதிகல் கௌஃப் வல் ஹஷ்யா வல் இனாபா வல் இக்லாலின் மஆசி, இந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதற்கு பிறகு மனிதர்களிடத்திலே என்ன உணர்வு ஏற்படுகிறது என்றால், பாவம் செஞ்சது போதும், முடிச்சுக்குவோம், இதோட இறைவனிடத்திலே நாம் மீள்வோம், இறை அச்சத்துடன் நடந்து கொள்வோம் என்கிற உணர்வு மக்களுக்கு ஏற்படுகிறது. அப்படி ஏற்படுத்துவதற்காக இறைவன் இப்படி பூமிக்கு மூச்சு விடுகின்ற அனுமதியை கொடுக்கிறான் என்று அல்லாமா இப்னு கய்யிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போல் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே மதீனாவிலே ஒரு நிலநடுக்கம் ஏற்படுகிறது. அப்போது மக்களுக்கு மத்தியில் எழுந்து உரையாற்றிய உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், லயின் ஆதத் லா உசாக்கினுக்கும் ஃபீஹா, இன்னொரு முறை நிலநடுக்கம் வந்தால் நான் மதீனாவில் உங்களோட சேர்ந்து குடியிருக்க மாட்டேன், ஊரை களி கொண்டு போயிடுவேன்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், இறைவனுடைய கோபம், கோபத்துக்கு ஆளாகக்கூடிய மக்கள் இருக்கின்ற ஊராக அதை அவர்கள் கருதுகிறார்கள். அப்போ இறைவனுடைய கோபம் இதில் கிடையவே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோருமே கோபத்துக்குரியவர்கள் அல்ல, பாதிக்கப்பட்டவர்கள் இறைவனுடைய மரஹூமா, இறைவனுடைய அருளை பெற்றவர்களும் உண்டு என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவன் தன்னுடைய சான்றுகளை அவ்வப்போது நிலைநாட்டி கொண்டே இருக்கிறான். நான் யார் தெரியுமா என்று இறைவன் காட்டிக்கொண்டே இருக்கிறான், தன்னுடைய வலிமையை அவன் பறைசாற்றி கொண்டே இருக்கிறான்.
எனவே எல்லாருக்கும் இதில் ஒரு செய்தி இருக்கிறது என்னவென்று சொன்னால், நீங்கள் இறைவன் நம்மை தண்டிக்க மாட்டான் என்று நினைத்து கொண்டு வாழாதீர்கள். எந்த நேரமும் ஆபத்துக்கு மேல் நடந்து கொண்டிருப்பதை போன்ற ஒரு உணர்வோடும் இறையச்சத்தோடும் நீங்கள் வாழுங்கள். அல்லாஹுவுடைய அருள்மறையாம் திருக்குறளை சொல்கிறான் 7:99 அஃப அமினு மக்கரல்லா சூரா ஆராஃபில், இறைவனுடைய சூழ்ச்சி வராது என்று அவர்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்களா? ஃபலா அமனு மக்கரல்லா இல்லல் கௌமுல் ஹாசிரூன், இழப்புக்குரியவர்களை தவிர வேறு யாரும் இறைவனுடைய சூழ்ச்சி வராதென்று அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள். இறைவனுடைய சூழ்ச்சி வராதுன்னு நினைக்கிறவன் யாருன்னா இழப்புக்குரியவன் தான் நினைப்பான். லாபகரமான வாழ்க்கையை, மறுமைக்கு தேவைப்படக்கூடிய லாபத்தை உலகத்திலே ஈட்டிக் கொள்ளுகிற எண்ணத்தோடு வாழ விரும்புகிற எவனும் இறைவனுடைய தண்டனைக்கு அஞ்சித்தான் உலகத்திலே வாழ்வான். அதை தான் அந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. சொர்க்கத்தை கொண்டு நல்வாழ்த்து சொல்லப்பட்ட நபித்தோழர்கள் இறையச்சத்தோடு தான் வாழ்ந்திருக்கிறார்கள். ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என்னுடைய ரெண்டு கால்களில் ஒரு கால சொர்க்கத்துக்குள்ளே வச்சுட்டேன், ஒரு கால் வெளியில் இருக்குது, அப்போ கூட எனக்கு வந்து பயம் இருக்கும், திடீர்னு வெளியில் வான்னு சொல்லிவிடுவான் உண்டு. ரெண்டு காலையும் உள்ளே வச்சதுக்கப்புறம் தான் அப்பாடான எனக்கு நிம்மதியே வரும். ஏன்னா உள்ளே போனால் காலிதீன் ஃபீஹா, வெளியில் வரமாட்டாங்க, நிரந்தரமாக அங்கே தான் இருக்க போகிறாங்கண்டு. ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், மற்ற ராஹா, எப்போது ராகத்தி, நிம்மதி எப்போ வரும் என்று கேட்கும்போது அவர்கள் சொன்னார்கள், இந்தமா தசீருல் ரிஜுருல் யுஸ்ரா பி ஜிவாரில் யும்னா தாஹிலா தபத்தில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய படியில் வலது காலும் இடது காலும் உள்ளே போய் சேர்ந்தா தான் அப்போ தான் ராகத்து வரும் என்று ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியும் நாம் ஹதீஸ் நூல்களிலே பார்க்க முடிகின்றது. மொத்தத்தில் இது இறைவனுடைய தண்டனையா என்கிற கேள்விக்கு என்ன பதில் இருக்கலாம்? அப்போ எல்லோருமே இறைவனுடைய தண்டனைக்கு ஆளாகிவிட்டார்களா? நல்லவர்களும் சேர்ந்தல்லவா இருக்கிறார்கள்? இல்லை, இறைவன் ஒருவன் மீது அளவற்ற அன்பு செலுத்தினால் அவனை சோதிப்பான், கடுமையாக சோதிப்பான். இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு, ஒருவர் ஷஹீதாக வேண்டும் என்று விரும்புகிறார், இறைவனுடைய பாதையில் உயிர் துறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவே இல்லை. இது போன்ற ஆபத்துக்கள் அவரை வந்து சூழ்கிற போது அதில் சிக்கி கொண்டு ஒருவர் இறப்பாரானால் அவர் ஷஹீதினுடைய அந்தஸ்தை பெறுகிறார். ஒருவருக்கு ஷஹீதினுடைய அந்தஸ்தை தர வேண்டும் என்று ஒருவன் அல்லாஹ் நாடுகின்ற போது அவருக்கு இது போன்ற மரணங்களை கொடுக்கிறான் என்பதும் நபிமொழிகளில் இருந்து நாம் காணுகின்ற செய்தியாக இருக்கிறது. மொத்தத்தில் இதே கோபம்தான் என்று வரையறுக்க கூடாது. இறுதியாக ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு துவா இருக்கிறது. நமக்கு வாழ்க்கையில் எவ்வளவோ வளமான சூழ்நிலைகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம், ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வோம். அந்த நிம்மதியெல்லாம் பறிபோனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இப்படி ஒரு நல்ல வாழ்வை நாம் இழந்துட்டோமே என்று. அப்போது ஒவ்வொரு முறையும் ஒரு மனிதன் உலகத்திலே சுகங்களைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான், அவன் எவ்வளவு சோகத்திலே இருந்தாலும் சரிதான். இந்த சுகத்தை, ஒரு செல்வத்தை, ஒரு வாய்ப்பை இழக்கக்கூடாது, அது நிரந்தரமாக தன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஒருவன் விரும்பினால் அவன் இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும். சஹி முஸ்லீமில் இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மின் ஜவாலி நியமத்திக், இறைவா உன்னுடைய பாக்கியங்கள் என்னை விட்டு அகல்வதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், நீங்குவதை விட்டு. வதஹவ்வலி ஆஃபியத்திக், நீ தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியம் இடம் மாறி செல்வதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். ஓ ஃபுஜாஅத்தி நிக்மத்திக், உன் தண்டனை திடீரென்று வருவதை விட்டு, திடீர்னு தண்டனை வந்துன்னா நில குறைஞ்சு போயிடுவோம், உன் தண்டனை திடீரென்று வருவதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். ஜமீஇ சஹதிக், உன்னுடைய எல்லா விதமான கோபங்களை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் ஓதுங்கள் என்று நமக்கு துவாவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த துவாவை ஓதுவோமானால் இது போன்ற திடீர் ஆபத்துக்களில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும் என்கிற பாடத்தை நாம் இதன் மூலம் பெற்றுக்கொள்கின்றோம். மொத்தத்தில் இதை ஒரு விஞ்ஞானபூர்வமான விஷயம் என்று நாம் என்று மட்டும் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். இது ஒரு இறைவனுடைய அச்சத்தை நமக்கு ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். துருக்கி என்பது ஒரு லேசான நாடு கிடையாது, ரொம்ப பறக்கத்தான ஒரு நாடு. சுமார் 600 நூற்றாண்டுகள்
இஸ்லாத்தை கட்டி காத்த ஒரு நாடு. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் சுமார் 43 நாடுகள் இணைந்து ஒரு சாம்ராஜ்யமாக இருந்த நாடு ஓட்டமன் எம்பையர் எனப்படுகின்ற உஸ்மானிய சாம்ராஜ்யமாக இருந்த நாடு. ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா ஆகிய 3 கண்டங்களையும் தழுவி இருந்த ஒரு நாடு. அங்குதான் இஸ்தான்பூல், இஸ்லாம்பூல், பிறகு இஸ்தான்பூல் என்று பெயர் மாற்றப்பட்ட இஸ்தான்பூல், கான்ஸ்டான்டினோபிளை கைப்பற்றி அதற்கு இஸ்தான்பூல் என்று பெயர் மாற்றி உலக முஸ்லீம்களுக்கு தலைமை பீடமாக 1923-24 ஆண்டு வரைக்கும் இருந்த ஒரு பரக்கத்தான ஒரு நாடு. மக்காவையும் மதீனாவையும் பொத்தி பொத்தி பாதுகாத்த ஆட்சியாளர்கள் அங்கே இருந்தார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவற்ற அன்பு கொண்ட ஆட்சியாளர்கள் தான் அங்கே ஆட்சியை நடத்தியிருக்கிறார்கள். அவருடைய வரலாறுகளை பலமுறை நான் உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறேன் நேரலையின் வழியாக. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த இஸ்லாமிய பூமியில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பது என்பது உள்ளபடியே நம்முடைய உள்ளத்தை வெகுவாக காயப்படுத்துகிறது. எல்லாம் வல்ல பேரன்பாளன் அல்லாஹ் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மேலும் ஈமானில் உறுதியை தந்திருவானாக. அவர்கள் வெகு விரைவாக தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பிலே இருந்து மீண்டெழுந்து முன்னைவிட கூடுதலான ஈமானோடும் இறையச்சத்தோடும் இறைவனை நோக்கி திரும்புகின்ற எண்ணத்தோடும் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன்களுக்கு வாய்ப்பளிப்பானாக. இந்த பேரிழப்பை தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமையை எல்லாம் வல்ல அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தருள் புரிவானாக. ஆட்சியாளர்கள் மக்கள் மீது அன்பு கொண்டவர்களாக இருக்கக்கூடிய அந்த நிலை உலகமெங்கும் பரவுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் இதை காரணமாக்கி தந்தருள் புரிவானாக. நாமும் இறைவனுடைய அச்சத்தை இதயத்திலே ஏந்திக் கொள்வதற்கு இதை அந்த உணர்வை பெறுவதற்கு இதை ஒரு வாய்ப்பாக கருதி கொள்ள வேண்டும். வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.